ஹாய் நண்பா, இன்றைக்கி சாம்லை எப்படிக்கிற நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். அது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய பப்ஜி மொபைல் லைட் வெர்ஷன் வந்து சக்ஸஸாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2GB ரேம் இருக்கிற மொபைலில் கூட கண்டிப்பாக வந்து ஸ்மூத்தாகவும் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அது எப்படி யூஸ் ஆகுது, எப்படிலாம் கேம் ப்ளே பண்ணலாம், கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ வந்து இறுதி வரைக்குமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வாங்க வீடியோ. ஓகே நண்பா, நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பப்ஜி மொபைல் லைட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 480 MB பப்ஜி லைட் வந்து உங்களுக்கு வந்துடும். இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களோட 2GB ரேம் மொபைலில் கூட. நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2GB ரேமுக்குரிய மொபைலில் வந்து நல்லாவே பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா சொல்லியே தீரணும். ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பப்ஜி மொபைலில் என்ன பார்த்தோமோ அதே தான் இந்த லிட் வெர்ஷன்லையும் அதே மாதிரி தான் லோடிங்லேருந்து எல்லாமே வந்து வந்துட்டு இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்குது, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஓகே நண்பா, லோடிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜி மொபைல் ஸ்டார்டிங் பீரியடில் எப்படி இமேஜ் வந்துச்சோ அதே போல் இமேஜ் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் வந்து லெட் அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து லோட் ஆகி நம்ம வந்து சைனப் எல்லாமே வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து கேமோட லெவல் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா கிராஃபிக்ஸ் வந்து ஓவர் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்குன்னு சொல்லி தெரியணும். ஏன்னா வந்து 2GB ரேம் வந்து மெயின்டைன் பண்ணுறோம், இந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, செட்டிங்ஸில் என்னென்ன சேஞ்சு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எல்லாம் எதுலையுமே வந்து சேஞ்ச் பண்ண கிடையாது, கண்ட்ரோல்ஸ் வெஹிக்கல் சென்சிட்டிவ் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண கிடையாது. பட் இங்கே நல்லா நோட் பண்ணி உங்களுக்கு தெரியும், பப்ஜி மொபைல் வந்து கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து அந்த கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ரிமூவே பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கிராஃபிக்ஸில் போயிட்டு ஹை குவாலிட்டி வச்சிங்கன்னா அப்புறம் 2GB ரேம் கூடிய மொபைல் வந்து சரியாக விளையாட முடியாது, அதுக்கோசம் தான் அதை நீக்கிட்டாங்க. ஓகே, மேப்ஸ்னு வந்து பார்க்கும்போது இங்கே வந்து எறாங்கல் மேப் மட்டும்தான் கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து டியூ ஸ்குவாட் இதெல்லாம் வந்து போட்டுக்கிற மாதிரியே கொடுத்தாங்க. பேசிக்காக எல்லா செட்டிங்ஸுமே அப்படியே உங்களுக்கு இருக்குது. சரி ஓகே, பப்ஜி மொபைலில் வந்து ராயல் பாஸ்னுக்கும் இங்கே வந்து அதுக்கு பதிலாக வந்து வின்னர் பாஸ் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் அதிகமாக சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா நம்ம வந்து அதிக ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு போனால் கண்டிப்பாக ரேம் பவர் வந்து அதிகமாக கண்டிப்பாக அதிகமாக இருந்தால் தான் அந்த ஃபியூச்சர்ஸோடு வந்து விளையாட முடியும். இங்கே வந்து 2GB ரேம்னால வந்து நிறைய ஆப்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து உங்களால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ப்ளே பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம வந்து இப்போ மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கவே மாட்டேங்குது, கொஞ்சம் டக்குன்னு வந்துடுது உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இதில் வந்து எனிமிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 60 பேர் மட்டும்தான், பப்ஜி மொபைலில் 100 பேர் இருப்பாங்க, இதில் வந்து 60 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இங்கே வந்து லாபி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா 2GB மொபைலுக்கு வந்து இதுவே போகுதுன்னு சொல்லலாம். ஓகே நண்பா, அதே மாதிரி வந்து மேப் அப்படின்னு பார்க்கும்போது நேம் தான் ஒரே மாதிரி தவிர மேப்பில் இருக்கிற லொக்கேஷன் பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, பப்ஜி மொபைல் இருக்கிறது போல தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகிறதுக்காட்டியும் இதில் வந்து எப்படிங்கன்னு நீங்களே பாருங்கள் ஸ்பீடெல்லாம் எப்படிங்கன்னு. ஓகே நண்பா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டாக இருக்கட்டும் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. மேப்பில் மட்டும்தான் வந்து சில சில பிளேசஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேப்பும் ரொம்ப சின்னதாகவே தான் இருக்குது, இறங்கல் கொடுத்துருந்தா கூட. அதே மாதிரி நீங்கள் வந்து டைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து கீழே இறங்குன்னு சொல்லலாம். பப்ஜி மொபைல் டைவ் பண்ணுறதுக்காட்டியுமே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நிமிஷம்லாம் ஆகணும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஏன்னா பிளேயர்ஸ் விளாடும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறோமே கொஞ்சம் ஃபாஸ்ட் படுத்திக்காங்க, நீங்கள் அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கீழே வந்து லேண்ட் ஆகிடலாம். ஓகே நண்பா, லேண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லூட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிற வகையில் வந்து நிறைய இடத்துல கன்ஸ் ஆகிட்டு எல்லாமே வந்து கொடுத்துக்கிறாங்க. இன்னொன்று சொல்ல மாட்டேன் பாருங்கள், பப்ஜி மொபைல் கூடிய கன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் அப்படியே உங்களுக்கு வந்து இதுலேயும் இருக்குது, எந்த ஒரு கன்னையும் வந்து சேஞ்ச் பண்ண கிடையாது. அது வரைக்கும் கொஞ்சம் நல்ல விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னா ஓகே, நம்ம இருக்கக்கூடிய எல்லா லூட்டுமே வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்டிங் மேலே வந்து ஜம்ப் பண்ணும்போது உங்களோட ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிரும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, இந்த லெட் வெர்ஷனில் நீங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்கில் வந்து ஜம்ப் பண்ணாலும் வந்து அதாவது ஒரு லெவலாக ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து அவ்வளோ சீக்கிரம் குறையவே கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிமே கில் பண்ணால் நிறையா டைம் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து எனிமே கில் ஆகும். இல்லை எனக்கு வந்து டக்குன்னு கிளியர்னா கொஞ்சம் ஹெட் ஷாட் பார்த்து நீங்கள் கிடச்சுன்னா டக்குன்னு வந்து கிளியர்லாம். அதேமாதிரி வந்து எனிமீஸ் வந்து உங்களை அட்டாக் பண்ணால் கூட நீங்கள் அவ்வளோ சேர்க்க உங்களோட ஹெல்த் லெவல் வந்து குறையவே குறையாது. அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது, விளையாடும் போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கணும் சொல்லலாம். ஓகே, அப்புறம் கூடவே வந்து இதில் இன்னும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பப்ஜி லெட் வெர்ஷனில். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் கூட கிடையாது,
ஒருத்தர் வந்து உங்களை அட்டாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஹெல்த்தில் வந்து குறைஞ்சிரும். அப்படி ஹெல்த் லெவல் குறைஞ்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மெடிக்கெட்டோ பேண்டேஜோ இல்லை எனர்ஜெட்டிங்கோ இந்த மாதிரி குடிக்கும் போதோ இல்லை போட்டுக்கும் போதோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நவந்தீங்கன்னா வச்சுங்களேன் அது வந்து கேன்சல் ஆகிப்போம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, நீங்கள் மெடிக்கெட் வந்து போட்டுட்டுக்கும் போதே வந்து உங்களால் வந்து மூவ் பண்ண முடியும், மூவ் பண்ணாலும் உங்களுக்கு கேன்சல் ஆகாது. இதனால் வந்து உங்களை அவ்வளோ சீக்கிரம் எனியும் வந்து கில் பண்ண முடியாது, அது வரைக்கும் நீங்கள் வந்து சேஃபாக தப்பிச்சிட முடியும். இது வந்து ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம், ஏன்னா லிட்டரேஷன் இப்போ ஒன்று கொண்டு வந்துக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் வந்து எனிமி ஷூட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் டாட் வந்து இண்டிகேஷன் பண்ணி காமிச்சிடும், அதனால் உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எனிமிஸ் வந்து கில் பண்ண முடியும். அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ஜி லெட்டில் இன்னொரு ஃபீச்சர்ஸும் வந்துருக்குது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு மேட்ச் வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும், சீக்கிரமாக வந்து மேட்ச் முடிஞ்சிடும். அதனால் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பப்ஜி மொபைலில் கூடிய போல் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் இந்த மாதிரிலாம் கொடுத்தா சுத்தமாக விளையாட இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடும். இங்கே வந்து அப்படி கொடுக்கல, உங்களுக்கு வெறும் 15 நிமிஷம் இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிறாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேம்லடெக், பை ஷாம்.